ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மம்மி நோஸ். இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான அண்ட் சூப்பராக வெயிட் கெயின் போடக்கூடிய மிட் மார்னிங் ஸ்நாக் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெசிபி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு பண்ணியிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே வெயிட் கெயினிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எல்லா மாமிஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அவல் பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். எனக்கு ஈஸியாக கிரைண்ட் ஆகணுன்றதுக்காக ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பட் வந்து அதை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா கூட போதும். இதே ஒயிட் அவல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா கூட போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அவல் வந்து நல்லா ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி இப்போ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஒரு பல்ஸ் சுற்றி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் அவல் ஊற வச்ச தண்ணியை நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நான் இதை அரைச்சி எடுத்திருக்கேன். நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. பிகாஸ் பொட்டுக்கடலை நல்லா நீங்கள் அரைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு வேறு ஒரு சாஸ் பேனில் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். சாஸ் பேனில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ராவாக போட்டிருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணணும். நீங்கள் குக் பண்ண இந்த கன்சிஸ்டன்சி ரொம்பவே திக்காகும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணியிருந்தாலும். ஸோ இதை நீங்கள் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் இதை ஸ்டவ்வில் வச்சு. இதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக் பண்ண இந்த க்ரீம் வந்து நல்லா திக்காகிடும், கஞ்சி பதத்துக்கு வந்துடும். அண்ட் இதில் ஆட் பண்ணியிருக்க பொட்டுக்கடலை குழந்தைங்களோட வெயிட் கெயின்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பொட்டுக்கடலை நீங்கள் இப்படி கொடுக்கலனாட்டு டெய்லி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் அதை கண்குளிர பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கே காட்ட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஈவினிங் கொடுங்க, ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லைனா மார்னிங் மிட் மார்னிங் ஒரு 11 o'clock கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த அப்புறம் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலை நட்ஸ் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு க்ரீம் டேஸ்ட்டில் நமக்கு கொடுக்கும். அண்ட் இதில் நம்ம கோதுமை ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா எல்லாமே நம்ம ராவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நட்ஸ் பவுடர் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள் கிட்ட நட்ஸ் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 2 பாதாம், 1 முந்திரி, 1 பிஸ்தா, அப்புறம் கொஞ்சமாக நீங்கள் பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 1/2 hour வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த அவல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்பயே நீங்கள் அதை வந்து சேர்த்து போட்டு கிரைண்ட் பண்ணி அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த நட்ஸ் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஊற வச்சு அரைக்கிறதுக்கு நம்ம டேரெக்டாக இந்த பவுடர் எல்லா டிஷ்ஷுக்குமே நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் நீங்கள் நட்ஸ் பவுடர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து ஒரு 90% குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சப்போஸ் இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம். பட் இந்த கஞ்சிக்கு நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா க்ரீமியாக பாயசம் மாதிரி இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லைனா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நல்லா ஜாகரி கரையிற வரைக்கும் இதை நம்ம இப்போ நல்லா குக் பண்ணிக்கலாம். இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த கஞ்சி இப்போ 100% ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இது வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். மைல்டான சூட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதில் நீங்கள் ஆப்ஷனலாக கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு 7 மந்த்ஸ் அபவ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்காக கொடுங்க, இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்காக கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷை நீங்கள் வாரத்தில் 2 தடவை கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்க இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமே, இதனால் டைஜஷனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எந்த ப்ராப்ளமுமே வராது, எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ், குழந்தையோட வளர்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.